Hey guys, நாங்க ஒரு நரி கூட்டம். எங்களை பத்தி உங்களுக்கு முழுசா தெரியாது. யார் அந்த நரி கூட்டம் ஆளே? Hello guys, welcome back to என்னடா சம்பந்தமே இல்லாம இந்த இடத்துல பீப் சவுண்ட் போட்டு விட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எதுக்காகன்னு பாத்தீங்கன்னா ஹெட்போன் பேசினே இருக்கும்போது கீழே வந்துச்சுங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிட்டன் சவுண்ட் வந்துச்சு, ஒரு மாதிரி வந்தோம்னா குறை குறை சவுண்ட் வந்துருக்கு பாத்தீங்களா. சோ அது வந்து ஹெட்போன் கீழே வந்ததுனால்தான். சோ இப்ப நம்ம கம்பேரிசன் வீடியோக்குள்ள போயிலாம். சோ ஃப்ரீ ஃபயர் வர்சஸ் பப்ஜி வந்து கம்பேரிசன் வீடியோ தான், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிலாம். ஓகே கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட்டா பார்க்க போற கம்பேரிசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார், அதாவது வெஹிக்கிள்ஸ் தான் கைஸ். வெஹிக்கிள்ஸ் வச்சு தான் வந்து என்ன பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுக்க போறோம். அதாவது இந்த ப்ளூ கலர் கார்ல எந்த கார வேணா எடுத்துக்கோங்க. ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க காருக்குன்னு எதுவுமே வந்து என்ன பண்ண தேவையில்ல. நீங்க எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு தூரம் வேணா ஓட்டிக்கலாம், மேப் ஃபுல்லா சுத்தி வரலாம். நீங்க எங்க வேணா போயிட்டு வரலாம் காரை வெடிக்காத வரைக்கும். ஸோ அதாவது யாராச்சும் சுட்டு வெடிச்சிட்டாங்கன்னா உங்களால் வந்து காரை ஏற்றிட்டு எதுவும் பண்ண முடியாது. ஆனால் சுட்டு வெடிக்காத வரைக்கும் வந்து நீங்க எங்க வேணா போகலாம். எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரோல் போடணும் அது எதுவுமே கிடையாது. என்னடா சொல்றேன், காருக்கு பெட்ரோல் போடணும் அப்படின்னா ரியல்ல போடணும், ஆனால் கேம்ல வந்து பண்ண தேவையில்லை. ஆனால் பப்ஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பெட்ரோல் போடணும் கைஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக காரே வந்து போக ஆரம்பிச்சிடும். காரோ பைக்கோ ஏதோ வந்து வச்சிருக்கீங்க எடுத்துட்டு போறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் போவோம். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் போட சொல்லுவோம். இங்கே வந்து ஒரு டேங்க் கலக்குது பார்த்தீங்களா, இந்த டேங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் டேங்க். ஸோ இது நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து நான் எடுத்த பேக்கில் கூட வச்சுக்கலாம். அதை எடுத்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காரில் போயிட்டே இருக்கீங்க. இப்போ வந்து நான் காரில் போகிற பாருங்க. ஸோ இதான் வந்து இந்த ஒரு கோடு மாதிரி காமிக்குது இல்லையா, இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூல் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே இதெல்லாம் தெரியாது. ஸோ வீடியோக்காக தான் வந்து போய் பார்த்துட்டுலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி பண்ணி போட்டுட்டு இருக்கா. ஸோ எனக்குமே சீரியஸாக வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி பழக்கம் இல்லை, பப்ஜி வந்து பார்த்தீங்கன்னா விளையாடி பழக்கம் இல்லை. இன்னைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏத்தியே விளையாடுறேன், அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லெவல் ஒன்று கொண்டேன். ஸோ இப்படி போயிட்டே இருக்கிறப்ப என்ன ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா லோ அப்படின்னு காமிக்குது. அதுக்கப்புறமேட்டு நீங்கள் அதை கொடுத்தீங்கன்னா ஃபியூல் ஏறி வந்து பார்த்தீங்கன்னா வருது. ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படி பார்த்தீங்கன்னா சரி முடிஞ்ச வரைக்கும் ஓட்டிட்டே போவோம், கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா கார் நின்றுதா அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணுங்க கைஸ். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரியலாக வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கார் வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் இல்லைனா நிற்குமோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா போய் நின்றுச்சு. இந்த இடத்துல போய் முட்டிச்சு ரிவர்ஸ் எடுக்கிற வரவே மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு பார்த்தா போய் முட்டிக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிச்சு. இதுக்கப்புறமேட்டு நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அதாவது அந்த பெட்ரோலை போட்டு தாங்க எடுக்க முடியும். ஸோ வேறு எதுவுமே வந்து பண்ண முடியாது. ஃபியூல் போட்டால் மட்டும் தான் வந்து வெளியே வருது. இப்போ ஃபியூல் கொடுத்தவனே வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் மாதிரி வந்து நம்ம ஃப்ரீ ஃபயரில் மெடிக்கிட்டு வரும் இல்லையா, அந்த மாதிரி வந்து ஒரு சில டைமிங் ஓடுது. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் வந்து பண்ணால் ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து ஏறிடுது. அப்படியே வந்து எடுத்துகிட்டு கேம்பிட்டு போயிட்டு இருக்கலாம். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓனர்ஸ் கைஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஓனர், ஃப்ரீ ஃபயர் ஓனர்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஃப்ரீ ஃபயர் ஓனர் யார் அப்படின்னு கேட்டால் ஃபாரஸ்ட் லீ. ஸோ இவர் தான் வந்து ஃப்ரீ ஃபயர் ஓனர். இவர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும், பப்ஜி ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குமே தெரியாது. நானுமே இப்போ தான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் ஓனர் அப்படின்னு பார்த்துட்டு வந்தால் ஏன்னா நம்ம ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ்னால வந்து பப்ஜி பற்றி அவ்வளோ தெரியாதனால இவர் தான் கைஸ். இவர் தான் வந்து பப்ஜியோட ஓனர். ஸோ ஃப்ரீ ஃபயர் ஓனர் வந்து நம்ம ஃபாரஸ்ட்லி நல்லா முழுக்க முழுகன்ருப்பார். ஸோ இவர் வந்து நல்லா தாடிலாம் வச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவர் மாதிரி இருக்காரு. அது என்னது அயன் மேன், அது வாயில் வர மாட்டேங்குது, அவர் பேர் வேறு வாயில் வர மாட்டேங்குது. ஸோ உடுங்க பார்த்துக்கலாம், வாங்க நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடும். ஓகே நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஹெச்பி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஹெச்பி வச்சு என்னடா கம்பேரிசன் பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீ ஃபயரில் மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 200 ஹெச்பி இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் காமிக்கிற பற்றி. ஸோ இந்த இடத்துல வந்து 200 ஹெச்பி இருக்கும், அதுக்கு மேலே இருக்கும். ஸோ நீங்கள் ரூம் மேட்ச் போட்டு வந்தோம்னா உங்கள் இஷ்டம். அது வந்து 500 ஹெச்பி வந்தோம்னா நீங்கள் ஏற்றிக்கலாம், ஒரு ஹெச்பி வச்சிக்கலாம், 50 ஹெச்பி வச்சிக்கலாம். ஸோ அது உங்களுடைய இஷ்டம். ஆனால் ஃப்ரீ ஃபயரில் நார்மலாக வந்தோம்னா ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 ஹெச்பி தான் இருக்கும். இது பப்ஜியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்டால் இது எனக்குமே தெரியாது, ஆனால் 100 சொல்கிறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி பிளேயர்ஸ் யாராச்சும் பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ என்ன அப்படின்னா பப்ஜி விளாட்றவங்க யாராச்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸ் கூட வந்து பப்ஜி விளையாடுவீங்களா. ஸோ நீங்கள் யாராச்சும் இதை விளையாடுறீங்கன்னா சொல்லுங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஹெச்பி தானா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்பி வந்து பார்த்தீங்கன்னா இல்லை கணக்கு இல்லையா அப்படின்றதே வந்து கமெண்ட் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து 100 ஹெச்பின்னு சொன்னாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஸோ 100 கூட இருக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 100 நினைக்கிறேன், பார்ப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள், வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே கைஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா பப்ஜியோட மியூசிக்கும் ஃப்ரீ ஃபயரோட மியூசிக்கும் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஃபேவரட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்கள், வாங்க நம்ம அந்த மியூசிக்கை கேட்போம். இப்போ வந்து நான் மியூசிக் கேட்டிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டுத்துல எந்த மியூசிக் பிடிச்சிருந்தது கமெண்ட் சொல்லுங்க, வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே
ஓகே சோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படி பத்தினா சோ இதுரா என்னன்னு சொல்றது சோ இந்த மாதிரி வந்தனா ஃப்ரீ ஃபயர் இருந்தா கண்டிப்பா வந்தனா ஃப்ரீ ஃபயர்ல எந்த ஒரு கஸ்டமே வந்தனா இன்னைக்கு வரைக்கும் ரேரா இருக்கவே ஆயிருக்காது அதாவது ஹிப் ஹாப் பண்டில் ஆகுது ஃபர்ஸ்ட் லெட் ஆகுது போகடா அங்கிட்ட அப்படின்ற மாதிரி வந்தனா அமுச்சு விட்ருவாங்க ஏன் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்தனா பப்ஜில இருக்கு சோ அது என்னது வந்து இப்போ காமிக்கிறேன் சோ இப்போ ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கஸ்டம் இருக்கு சார் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஓ எலைட் பாஸே வந்து பார்த்தீங்கன்னா கொச்ச கொச்சனை வந்து பார்த்தா வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறம் இன்குபேட்டர் வந்துட்டு இருக்கும் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ரைல் வெப்பன் ட்ரைல் அப்படின்னு வந்து வந்துட்டே இருக்கும் ஸோ இது மாதிரி வந்து ஃபஸ்ட் பர்சன் வந்துட்டு இருக்கும் இதில் என்ன நடக்க போகுது அப்படின்னா நீங்கள் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை போட முடியும் அதாவது நீங்கள் ஒரு காஸ்டியூம் வச்சிருக்கீங்கன்னா வேறு ஒருத்தராலும் உங்கள் காஸ்டியூமே போட முடியாது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேக் ஓவன் பண்ணுறேன் வச்சுங்க அது உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கன்று அதுக்கப்புறமேட்டு அந்த மெடிக்கிட்டு இதெல்லாம் மட்டும் தான் வந்து உங்களுக்கு தூக்கி போட முடியும் ஆனால் பப்ஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ பப்ஜியில் வந்து இப்போ நான் ஒரு சொக்கா போடணுங்கிற பார்த்தீங்க அதாவது ஒரு டீ ஷர்ட் போட்டிருக்கேன் அந்த டீ ஷர்ட் வந்து என்னால் கழட்டி போட முடியும் என்னடா சொல்கிறேன் டீ ஷர்ட்டை கழட்டி போட முடியுமா அப்படின்னு ஸோ பப்ஜி விளாட்ற மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் ஸோ தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து டீ ஷர்ட்டி கழட்டி போடலாம் எனிமி கிட்ட இருக்கிற டீ ஷர்ட்டி வந்தோம்னா திருட்டி போட்டுக்கலாம் அதாவது எனிமி ஒரு புது காஸ்டியூம் இப்போ வந்து ஒரு பெரிய பிளேயர் வரணும் வச்சுங்க ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆப்போனண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹிப் ஹாப் மண்டல்காரர் கைஸ் ஒரு அதாவது ஒரு ஹிப் ஹாப் மண்டல் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காப்புல ஸோ அவர் வந்து நம்ம சுட்டுட்டு அந்த ஹிப் ஹாப் மண்டல தூக்கி வந்து நம்ம போட்டு வந்துடலாம் ஆனால் அந்த மேட்ச் வரைக்கும் தான் இந்த மேட்ச் முடிஞ்ச வரைக்கும் வந்து நம்ம ஹிப் ஹாப் மண்டல போட்டு வரலாம்னா நம்ம வந்து அந்த கைட்லி கூட கீழே போட்டுலாம் கீழே போட்டால் கீழே கிடக்குது ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜிக்கும் ஃப்ரீ ஃபயருக்கும் இருக்கிற வந்து இந்த காஸ்டியூமில் இருக்கிற டிஃபரன்ஸ் கைஸ் இப்போ வந்து நான் கழட்டி போகிறேன் பாருங்களா அப்படியே போயிட்டு வந்து கீழே வந்துது ஸோ ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீ ஃபயர் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பண்ணுறீங்க ஒரு எனிமி அப்படின்னா இப்போ நான் டவுன் பண்ணிட்டேன் ஸோ டவுன் பண்ணிட்டு வந்து எனிமி பக்கத்தில் போனால் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அவன் நம்மளை காண்டி எடுத்துருந்தா எமோட் போடுவோம் இல்லை அவனை காண்டி எடுத்துக்கு எமோட் போடுவோம் ஸோ இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம் இல்லை கீழே எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட லூட்டை வந்து நான் பொறுக்கிட்டு போவோம் ஆனால் பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து அவனை வச்சு ஒரு சம்பவமே பண்ணலாம் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு அவன் பக்கத்தில் பண்ண வச்சுங்க இப்போ பாருங்க எனக்கு இது பார்க்குறப்ப சிரிப்பாய் போச்சு என்ன ஒன்று உண்மையிலே இது நல்லா இருக்குங்க பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி இருக்கும் பரலாம் அவனை தூக்கி தோல் மேலே போட்டு எங்கே ஓடுறானே இவனை எங்கடா தூக்கினு வர்ற அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ இது பார்க்கறதுக்கு வந்து புத்திரன் உண்மையில நல்லா இருந்துச்சு ஸோ இது உங்களுக்கு பார்க்குறப்ப நல்லா இருக்கா இல்லையான்றது கமெண்ட் சொல்லுங்க ஸோ எனக்கு இது பார்க்குறப்ப நான் உண்மையில பிடிச்சிருந்து எனிமையை டவுன் பண்ணிட்டு அவனை தோல் மேல தூக்கி போட்டு ஓடுற மாதிரி இருக்கு ஸோ வேற லெவல் இருக்கு இது பார்க்கறது எனக்கு உண்மையிலே இது பிடிச்சிருந்து ஸோ வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயர் பப்ஜிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்ட அது மாதிரி வந்து விஷயம்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன வச்சு வந்தோம்னா மெடிக்கிட்ட போடுவோம் அப்படின்னா ஹின்னிலர் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் கண்ணு அதுக்கப்புறமேட்டு வந்து ஸ்னைப்பர் ட்ரீட்மெண்ட் வந்து அது ஒன்று புதுசாக ஒன்று வந்துச்சு இல்லையா ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹின்னிலர் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணுறேன் ஸோ ஹின்னிலர் வந்து யூஸ் பண்ணி வந்து ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் மாதிரி ஒன்றா குடிச்சு குடிச்சு வந்து லைஃப் எடுத்துப்பாங்க ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கண்ணு வச்சு வந்து நம்ம டீமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சு ட்ரீட்மெண்ட் ஸ்னைப்பர்னு ஒன்று இருக்குது அதுக்கப்புறமேட்டு வந்து ட்ரீட்மெண்ட் கண்ணு ஒன்று இருக்குது ஸோ இது ரெண்டுமே வந்து கீழே கிடக்கும் இதை வச்சு வந்து நம்ம டீமேட்டுக்கு வந்து பண்ணால் அடிச்சு வந்தோம்னா ஹெச்பி ஏற்றுவோம் ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட் ஸோ மெடிக்கிட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா மெடிக்கிட் போட்டு தான் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் கோட பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து இதை வச்சு தான் ஏற்றுவோம் அப்படி இல்லை அப்படின்னா மஷ்ரூம் வந்து வந்தோம்னா வச்சு ஏற்றுவோம் ஸோ பப்ஜியில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பப்ஜியில் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது நம்ம சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னு கூட எனக்கு தெரியல பெயின் கில்லருன்றாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க பெயின் கில்லர் எனர்ஜி டினுக்கு பேண்டேஜ் மெடிக்கிட்டு ஸோ அப்புறமேட்டு வந்து இன்னும் ஒரு சிலர் சொன்னாங்க அது எனக்கு வாயில் ஒன்று வாயிலுங்க ஸோ உங்களுக்கு அது என்னென்ன தெரிஞ்சால் கமெண்ட் சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜி ட்ரிங்க் பெயின் கில்லர் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருந்துச்சா ஐயோ வாயில் வர மாட்டேங்குது சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே சார் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இது நான் என்ன சொல்கிறதுன்னு எனக்கே தெரியலங்க ஸோ அதாவது நம்ம சுடுறோம் பார்த்தீங்கன்னா இப்போ நான் எனிமையை சுடுறேன் இல்லையா அது வந்து பார்த்தீங்கன்னா சும்மா பொம்மை தான் அது நான் சும்மா சுட்டு காமிக்கலையா ஸோ இப்போ சுடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேமேஜ் போகுது அதாவது ஹெட்ஷாட் அடிக்கிறனா உடம்புல சுடுறான்னு வந்து காமிச்சிடுது ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இப்போ எப்படி சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்க ஆப்போனட்டில் இருக்கிற ரூபா வந்து பார்த்தீங்கன்னா 200 HP அதாவது உங்களுக்கு 200 HP ஆப்போனட்டில் 200 HP நீங்கள் சுடுறப்போ வந்து டக்குனு ஒரு ஹெட்ஷாட் அடிச்சுன்னு வச்சுக்கோங்க மாமே டப்புனேரே அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ஷாட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீம் கிட்ட சொல்லி வந்து அமுச்சு விடுவோம் ஸோ இதுவே பப்ஜியில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சுடுறீங்கன்னு தெரியாது உடம்புல அடிக்கிறீங்களான்னு தெரியாது எல்ல அடிக்கிறீங்களான்னு தெரியாது எவ்வளோ டேமேஜ் போயிருக்கணும் தெரியாது அவனுக்கு அதாவது ஆப்போனண்ட்டுக்கு எத்தனை ஹெச்பி இருக்கணும் தெரியாது இந்த மாதிரி தான் வந்து டிஃபரெண்ட் இருக்கு ஸோ இதுக்கு அதுக்கு இதெல்லாம் இதான் டிஃபரன்ஸ் வாங்க நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம் ஓகே ஸோ ஃபைனலாக வந்து வீடியோ எண்டுக்கு வந்தாச்சு ஸோ வீடியோட எண்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃபயரோட ஆஃபீஸும் பப்ஜியோட ஆஃபீஸும் வந்து நான் பார்க்க போகிறோம் ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா கரீனாவோட ஆஃபீஸ் கைஸ் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது என்னமோ சொல்லுவாங்களே அது பேர் வேறு வாயில் வர முடியுங்க ஸோ இதான் வந்து என்ட்ரன்ஸ் அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் அப்படியே லைட்டாக உள்ள போனால் வச்சுங்க இந்த இடத்துல வந்து அவங்க வாங்கின அந்த இந்த பட்டன்லாம் வந்து வச்சிருக்காங்க இது எப்போ எடுத்த வீடியோ போல ஸோ யாரோ ஒருத்தர் போய் வந்தோம்னா ஏதோ ஒரு புண்ணியமாக எடுத்து போட்டிருக்காரு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதவுதே அவர் தான் வந்து எடுத்துருக்காரு அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ பார்த்தா டைமண்ட் ப்ளே பட்டனே வாங்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட சப் இருக்கு ஸோ அதனால வந்து டைமண்ட் ப்ளே பண்ணி கூட வந்து அந்த இடத்துல இருக்கலாம் அப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கோல்டு ப்ளே பட்டன் தான் இருக்கு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி ஆஃபீஸ் ஃப்ரீ ஃபயர் ஆஃபீஸ் வந்து பார்த்துட்டு இருக்கோம் ஸோ பப்ஜி ஆஃபீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸோ இப்படி தான் இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இவ்வளோ பெரிய ஆஃபீஸோட ஒரு கேமுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு நடக்கும் ஸோ ஏதாச்சும் ஒரு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியோட ஆஃபீஸோ ஏதாவது ஒரு ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா கரினா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு இடத்துல தான் இருக்கும் ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களா இருக்க மாட்டாங்க ஏன்னா அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேலை இருக்காது ஸோ அவ்வளோ தான் ஒரு அளவுக்கு இருக்கும் ஸோ இதான் வந்து நான் வீடியோ கேட்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நிறைய பிரச்சனை கூட ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க நாகப்பூசர் அட்டடோ பை